விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டை, அனுஷம், விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமோகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவு இந்த வாரத்தில் அதிகரித்து உங்களுடைய வரவு செலவுகளுக்கு மீறின வரவுகளே உங்களுக்கு காத்திருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சென்று மாலையில் வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் முழுவதுமே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களிலிருந்தும் வீட்டில் இருக்கும் மன கசப்புகளிலிருந்து விலகி சந்தோஷத்துடன் வாழ்வதற்கு வழி செய்யும். குறிப்பாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் இருக்கும் மன கசப்புகள் விலகுவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக்கனுக்கு செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் ஒரு நல்ல முடிவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் இருக்கும் மன கசப்புகளுக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக்கனுக்கு செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வை நீங்கள் காணலாம். புதிதாக பூமி வாங்குவதோ அல்லது விற்பதோ இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு லாபகரமான நாட்களாக இருக்கும். வீடு மாற்றுவதோ அல்லது புதிய மனைக்கு செல்வதோ இந்த வாரத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் நீங்கள் அதற்கான முடிவை எடுக்கலாம். குறிப்பாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள், அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மூன்று இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கேத்து பகவானுக்கு சனிக்கிழமை அன்று சென்று அர்ச்சனை செய்து வந்தால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுவதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு மன கசப்புகளுக்கு சனிக்கிழமை அன்று கேத்து பகவானுக்கு குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள், அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சென்று அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவது உறுதி என்று சொல்லலாம். குழந்தைகளினால் உங்களுக்கு பெருமை ஏற்படுவதும் இந்த வாரத்தில் நீங்கள் வெளிநாடோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவுடன் ஏற்படுவதற்கு வெள்ளிக்கிழமை அன்று துர்கைக்கு ராகு காலத்தில் நீங்கள் விளக்கேற்றி வந்தால் நீங்கள் சென்ற காரியங்கள் வெற்றி அடைவதற்கும் மனதில் ஒரு புதிய தெம்பும் தைரியமும் உங்களுக்கு வந்து சேருவதற்கும் வெள்ளிக்கிழமை அன்று துர்கைக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுவதோ சாலச் சிறந்தது என்று சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து சற்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லாமல் இருப்பது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய செய்தியாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு மனதிற்கு ஒரு ஏற்ற நிலை இல்லாததனால் பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு செய்யாமல் இருப்பதே நல்லது. குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவானினால் இது பெரிய அளவிற்கு பிரச்சனைகளாக மாறுவதற்கு வழி செய்யும். அதனால் சிறு வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிறந்த முக்கிய செய்தியாகும். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நன்மைகளும் சற்று குழப்பங்களும் கலந்த வாரமாகவே உங்களுக்கு அமைகிறது.